செடியாய வள்வனைகள் தீர்க்கும் திருமாலே நடியானே வேங்கடவான் இன்கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து நின் பாடுவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி குரு பெயர்ச்சி, இது வாக்கியப்படி. வாக்கியப்படி ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி 13/11/2021 சனிக்கிழமை சுக்லபட்சம் தசமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் மாலை 6:30 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 141 நாட்கள் நடக்க இருக்கிறது. அடுத்து திருக்கணிதப்படி, இந்த திருக்கணிதம் என்பது உலகங்களும் பரவலாக இருக்கக்கூடிய திருக்கணிதமே. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களைத் தவிர வட மாவட்டங்களிலும் உலகில் எல்லா பகுதிகளிலும் திருக்கணிதத்தை தான் அனுஷ்டிக்கிறார்கள். அதன்படி திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 4ஆம் தேதி 20/11/2021 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை என்று கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் 11:31 குரு பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சஞ்சாரம் செல்கிறார். இந்த குரு பெயர்ச்சி 134 நாட்களுக்கு இந்த குரு பகவான் கும்பராசியிலே இருப்பார். இந்த குரு பெயர்ச்சியானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. என்றால் இந்த குரு பெயர்ச்சியில் அதிசாரமாக செல்கிறார். மேலும் வக்கரம் என்பது இல்லாமல் அந்த குரு பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. ஒவ்வொரு குரு பெயர்ச்சியின் போதும் ஒவ்வொரு நதிக்கு புஷ்கரம் என்கிற அந்த ஒரு புனிதம் கிடைக்கிறது. புஷ்கரம் என்பது பிரம்மதேவனுடைய கமண்டத்தில் இருக்கின்ற நீர் தான் புஷ்கர நீர் என்று கூறுவார்கள். அந்த புஷ்கர நீர் குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கு சஞ்சாரம் செல்லும் போதும் ஒவ்வொரு நதிக்கு அந்த புஷ்கர நீர் கிடைத்து அந்த நதிநீர் முழுவதுமாக புஷ்கர நீராக மாறுகிறது. தற்பொழுது நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைக்கிறது. அந்த பீமா நதி எங்கே இருக்கிறது என்றால் மகாராஷ்டிராவிலே பூனா என்கிற அந்த ஊருக்குள்ளே அம்பேகான் என்று சொல்லக்கூடிய அந்த தாலுக்காவிலே இந்த நதி பீமா நதி உற்பத்தி ஆகிறது. அங்கே உற்பத்தியாகி 861 கிலோமீட்டரை நன்றாக வளம் செய்து மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா ஆகிய பிரதேசங்களில் பாய்ந்து ஹைதராபாத்திற்கு அடுத்து இருக்கின்ற அந்த கிருஷ்ணா நதியினோடு அந்த பீமா நதி கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த வருடம் புஷ்கரம் என்கிற அந்த புனிதம் கிடைக்கிறது. இந்த பீமா நதி என்பது நேரடியாக கடலிலே கலப்பது கிடையாது. ஆனால் கிருஷ்ணா நதி நீர் மூலமாக கிருஷ்ணா நதியுடன் சேர்ந்து அது கடலிலே கலக்கிறது. இந்த பீமா நதிக்கு இந்த புஷ்கரம் கிடைப்பதனால் திருக்கணிதப்படி நடக்கின்ற அந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு 12 நாட்கள் அந்த நதிக்கரைகளுக்கு சென்று அங்கே நதிக்கு பூஜைகள் செய்து ஸ்நானம், தானம், தர்ப்பணம் ஆகியவற்றை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நம்முடைய வாழ்க்கை புனிதமாகும் என்று ஜோதிட சாஸ்திரமும் வேத சாஸ்திரமும் கூறுகிறது. மேலும் அந்த புனித நீரில் குளித்து நாம் பூஜைகள் செய்வதன் போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்றும் கூறப்படுகிறது. இந்த குரு பெயர்ச்சிக்கு மாத்திரம் ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் என்று பார்த்தால் குரு பகவான் ஞானத்திற்கு அதிகாரி. எந்த ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் சுபகரங்களோடு சேர்ந்திருக்கிறதோ அல்லது வலுத்திருக்கிறதோ அவர்களுக்கு ஞானம் இருக்கும், நற்குணங்கள் இருக்கும், நல்ல புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக இருப்பார். ஆச்சாரத்தை தன்னுடைய குல ஆச்சாரத்தை காப்பவனாக இருப்பான், புத்திசாலியாக இருப்பான், பக்திமானாக இருப்பான், பக்தியின் மூலமாக நல்ல கதியை பெறுபவனாக இருப்பான், எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிரத்தையோடு செய்பவனாக இருப்பான். அதே போலவே எப்படி ஆண்களுக்கு சுக்கிரன் என்பது களத்திர காரகனோ அதே போலவே பெண்களுக்கு குருதான் புருஷ காரகன், அதாவது கணவனுக்கு காரகன் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக
குரு பகவான் இவ்வளவு அதிகாரங்களை பெற்றவராக இருப்பதனாலும் தனத்துக்கு அதிகாரியாக இருப்பதனாலும் தொழிலுக்கெல்லாம் அதிகாரியாக இருப்பதனாலும் குரு பகவான் மிகவும் முக்கியமானவராக போற்றப்படுகிறார். இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சியாகவே இருக்கிறது. இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பை நாம் எட்ட முடியும். கொரோனா போன்ற கொடுநோய்கள் இனிமேல் இருக்காது என்று நிச்சயமாக நம்பலாம். ஏனென்றால் பொதுவாக குரு ஒரு வருடத்தில் மூன்று ராசியில் சஞ்சாரம் செய்யும் போது கொடுநோய்கள் ஏற்படும் என்று காலவிதானம் என்ற நூல் கூறுகிறது. அதன்படி சென்ற வருடமும் இந்த வருடமும் இருந்தது. இந்த குரு பகவான் இத்தனை நாள் சனியோடு பிடிக்கப்பட்டிருந்தால் இப்போது சனியை விட்டு விலகி வேகமாக வெளியே செல்கிறார். ஆகவே இனிமேல் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் சமீபத்தில் வராது என்று நிச்சயமாக நாம் நம்பலாம். இந்த குரு பெயர்ச்சி என்பது கும்பராசிலே மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரங்களை கடக்கிறது. அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். 20/11/2021 முதல் 1/1/2022 வரை ஒரு 43 நாட்களுக்கு செவ்வாயுடன் நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரத்தில் குருபகவான் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு 2/1/2022 முதல் 28/2/2022 வரை 58 நாட்களுக்கு குருபகவான் ராகு பகவானுடைய சதயம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு தன்னுடைய சுய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரத்திலே 1/3/2022 முதல் 13/4/2022 வரை சஞ்சாரம் செய்கிறார். இந்த தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் அளப்பரிய நன்மைகளை கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. சென்ற முறை இதே குரு பகவான் கும்பராசிலே அதிக சஞ்சாரம் செஞ்ச போது சென்ற முறை 12 வருடங்களுக்கு முன்பாக அதிசாரமாக சஞ்சாரம் செய்யும் போது அமெரிக்காவிலே பண விஷயத்திலே நிறைய வங்கிகள் அதாவது பேங்க் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் திவாலாக போனது. இந்த வருடம் அவ்வாறு நடக்காது. ஆனால் இந்த வருடம் தங்கம் விலை கடுமையாக ஏறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த குரு பகவான் அந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது மிகவும் அதிகமாக தங்க விலை ஏறும். மார்ச் முதல் அதிகமாக தங்க விலை ஏறும். இப்பொழுது இருக்கின்ற விலையை விட 30% தங்க விலை ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. ஆக இந்த குரு பெயர்ச்சி ஒரு முக்கியமான குரு பெயர்ச்சியாக கருதப்படுகிறது. இனி இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக 12 ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி ஆராய்வோம். கடகராசி புனர்பூசம் 4வது பாதம், பூசம், ஆயில்யம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி அன்பர்களை, இந்த கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்பொழுது 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஆக இந்த ராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது அஷ்டம் குரு ஆரம்பித்திருக்கிறது. அஷ்டம் குருவின் மூலமாக வயிற்றில் நோய் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே கடினமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. சிலருக்கு வீடு மாறக்கூடிய அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அந்த மாற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதில் நீங்கள் நன்மையும் பெறலாம். இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுடைய தந்தைக்கு சில பிரச்சனைகள், உடல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஆனால் பெரிய ஆபத்து என்பது எதுவும் ஏற்படாது. பிரயாணங்கள் செய்யும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பிரயாணம் செய்யும் போது வேகமாக செல்வதை தவிர்க்கப்பட வேண்டும். பாதுகாப்பு விதிகளை கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டும். பிரயாணம் செய்யும் போது சிட்டி லிமிட் அதாவது உங்களுடைய உள்ளூர் தாண்டி வெளியிலே செல்லும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்றால் 8ஆம் இடத்தில் குரு என்பது சில நோய்களையும் வயிற்று நோய்களையும் சில விபத்துகளையும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி காலம் இருக்கிறது. அடுத்து கடக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு, இதுவரை கடக ராசிக்கு சொன்னேன், இப்பொழுது கடக லக்னத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியின் மூலமாக குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2, 4, 12 இந்த ஸ்தானங்களை பார்வையிடுகிறார். ஆகவே
இரண்டாமிடத்திலே இந்த குருடைய பார்வை கிடைப்பதனால் இந்த கடகலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டாமிடத்தில் குருடைய பார்வை கிடைப்பதனால் திருமணம் ஆகாதவர்களுக்கு எதிர்பாராமல் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, தனப்பிராப்தி இருக்கிறது. ஆனால் அந்த தனப்பிராப்தி எல்லாம் முடக்கமாகும் என்று தான் இருக்கிறது. ஏன்னா எட்டாம் இடத்துல குரு இருப்பதனால் முடக்கமாகும், ஆனால் அதற்குரிய வருமானங்களும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. இந்த குருபவான் நாலாம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தக்க சமயத்தில் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள். பணத்தட்டுப்பாடுகள் ஓரளவு குறையும். தொழில்துறையிலே இடமாற்றங்கள் இருந்தாலும் அந்த மாற்றம் நல்ல மாற்றமாகவே அமையும். கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு விரயஸ்தானத்தில் குருபவானுடைய பார்வை வருகிறது. ஆகவே குடும்பத்தில் சுப விரயங்கள் நடக்கும். அதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினால் உங்களுக்காக நீங்கள் கடன் வாங்குங்கள், மற்றவர்களுக்காக கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம். அவ்வாறு கொடுத்தால் அந்த பணத்தை நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து இந்த குரு பகவான் செவ்வாயுடைய சாரத்திலே சஞ்சாரம் செய்யும் போது செவ்வாய் நான்காம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் கோச்சார ரீதியாக சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே நவம்பர் 20 முதல் டிசம்பர் மாதம் வரை உங்களுக்கு தொழில்துறையிலே விருத்தி இருக்கிறது, பணமுடை இருக்கிறது. பணமுடை இருந்தாலும் அதற்குரிய வருமானங்கள் கிடைக்கும். வீடு மனை புதிதாக ரிப்பேர் செய்வதற்கும் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கும் ஏற்ற காலமாக இது இருக்கிறது. இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவர்கள் இந்த வருடம் பழைய வாகனங்களை வாங்கக்கூடாது, புதிய வாகனங்களை மட்டுமே வாங்க வேண்டும். அடுத்து ஜனவரி 2 முதல் பிப்ரவரி மாதம் உடைய ராகுடைய சஞ்சாரத்திலே ராகுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு பகவான் லாபத்தை உங்களுக்கு கொடுப்பார், முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுப்பார், சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுப்பார், நல்ல யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார், எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும். அடுத்து மார்ச் மாதம் 1 முதல் 13/4/2022 வரை நடக்கிற அந்த 1.5 மாத காலத்திலே குருபான் தன்னுடைய சுயச்சாரத்திலே 8 சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே அந்த காலகட்டத்தில்தான் உங்களுக்கு நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. முக்கியமாக வயிற்றிலே கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பணமுடை ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அந்த நேரத்தில் ஸ்பெகுலேஷன் போன்ற துறைகளில் ஈடுபடுவாமல் இருப்பது நல்லது. ஈடுபட்டால் நஷ்டங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். நீண்ட கால கடன்களை கொடுப்பதையும் நீண்ட கால கடன்களை வாங்குவதையும் அந்த நேரத்திலே தவிர்த்து விடுவது நல்லது. பண விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக அந்த காலம் இருக்கிறது. இந்த கடகராசியிலே பிறந்தவர்கள் கடகலக்னத்திலே பிறந்தவர்கள் பரிகாரமாக குருவுக்கு வஸ்திரதானம் கொடுக்க வேண்டும். குரு என்றால் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு, உங்களுக்கு மிகவும் நன்றாக சொல்லிக் கொடுத்த வாத்தியார் என்று யாராவது இருந்தால் அவரை தேடி பிடியுங்கள். அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் அதாவது கல்யாணமாகி மனைவி இருந்தால் மனைவிக்கும், அல்லது அவர் தனியாக இருந்தால் அவருக்கு மாத்திரமாவது வஸ்திரதானம் செய்ய வேண்டும். அவ்வாறு வஸ்திரதானம் செய்தால் குரு பிரீத்தி அடைவார். அதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும். உங்கள் ராசிக்கு சனுடைய பார்வை இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் சனுடைய பார்வை இருப்பதனால் திருஷ்டி மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியிலே சொல்லக்கூடாது. வெளியிலே சொன்னால் அந்த செயல்பாடுகள் எல்லாம் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே சனிக்கிழமை என்று 8 என்று மாலை நேரத்தில் திருஷ்டி சுற்றி போட்டுக் கொள்ளுங்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் விளக்கு அல்லது நெய் விளக்கு வைத்து விட்டு வாருங்கள். நிச்சயமாக பரிகாரம் கிடைத்து இந்த கடகராசியிலே பிறந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். முக்கியமாக குருவுக்கு வஸ்திரதானம் கொடுக்க வேண்டும். அந்த வஸ்திரதானம் என்பது வியாழக்கிழமை என்று குருஹோரை காலை 6 முதல் 7 வரை குருஹோரை அந்த குருஹோரையிலேயே நீங்கள் வஸ்திரதானம் கொடுப்பது மிகவும் சிறப்பானது. வியாழக்கிழமை யமகண்டம் ஆயிற்று என்று வருத்தப்படக்கூடாது. ஏனென்றால் யமகண்டம் தோஷம் வியாழக்கிழமை என்று இல்லை என்றுதான் சுவாஸ்திரங்கள் கூறுகிறது.